தாமரைப்பாக்கம் அருகே மின்வாரிய அலுவலகத்தில் மின்மாற்றியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிகிறது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது எவ்வளவு தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்களை சொல்லலாம். சுமித்ரா, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த வாணியன் சத்திரம் பகுதியில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த துணை மின் நிலையத்திலிருந்துதான் சுற்று வட்டார பகுதிகளுக்கு மின்சாரமானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இந்த துணை மின் நிலையத்தில் இருந்த மின்மாற்றியில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்ட அந்த மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் செங்குன்றம், மாதவரம், மணலி உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரையும் இந்த ரசாயன நுரையையும் கலந்த கலவையை பீச்சி அடித்து அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மின்மாற்றிகள் கொழுந்துவிட்டு தீயானது எரிந்து வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. மின்மாற்றியில் தீப்பற்றிய உடனே சுற்று வட்டார பகுதிகளில் அந்த துணை மின் நிலையத்தில் உடனடியாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த மின்மாற்றியில் பற்றிய தீ அருகில் இருக்கக்கூடிய மின் சாதனங்களுக்கு பரவாத வகையிலும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் அந்த தீயை சுற்றி அடித்து அந்த தடுப்பு நடவடிக்கைகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மின்மாற்றியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து வரக்கூடிய இந்த சம்பவம் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. சுமித்ரா, தகவல்களுக்கு